வணக்கம் என்ட்ரா இன்ஃபோ சேனல் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் எங்களோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோஷாப் டெக்னிக்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, இது மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூனை எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மூனாக மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு அழகான க்ளோவிங் மூனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த ஃபுல் மூன் அப்படின்ற இந்த பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக லேயர் மெனுக்கு போகிறேன். லேயர் மெனுவில் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், லிஃப்ட் பிளாக், லிஃப்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இங்கே வந்துடுச்சு. இந்த அவுட்புட் லெவல்ஸில் நான் 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது அவுட்புட் லெவல்ஸில் 50 அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிளாக்கோட எக்ஸ்போஷர் வேல்யூ குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டான கலர் கிடச்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பிடிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு லேயரையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூலை எனேபிள் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் மார்க்கி டூலை எனேபிள் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜுக்குள்ளார வரேன். இமேஜுக்குள்ளார வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண உடனே கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் மெனுக்கு போகிறேன். இதில் கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கேன்வாஸ் சைஸை இந்த கேன்வாஸில் நான் வந்து இந்த 10 பிக்சல் அப்படின்னு இருக்கிறத இன்ச்சஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இந்த இன்ச்சஸில் வித்து வந்து 10 இன்ச்சஸும் ஹைட் வந்து 12 இன்ச்சஸ்க்கும் மாற்றிக்கிறேன். வித்து 10 இன்ச்சஸ்க்கும் ஹைட் 12 இன்ச்சஸ்க்கும் மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த சைஸை சேஞ்ச் பண்ணட்டுமான்னு ஒரு டைலாக் கேட்குது, ப்ரொசீட் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போது நம்ம அப்ளை பண்ண சைஸுக்கு இந்த மூணானது மாறி போச்சு. இப்போது எடிட் மெனுக்கு வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். இதில் இந்த டிகிரியை மட்டும் நான் 4 டிகிரிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆனது எனக்கு கீழ் நோக்கி வந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் கீழ் நோக்கி மாற்றிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு கலர் பண்ண போகிறோம். இதுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் மெனுக்கு போகிறேன். ஃபில்டர் மெனுவில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபோட்டோஷாப்புக்குள்ளார கேமரா ரா ஃபில்டர் அப்படின்ற ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டைலாக் பாக்ஸில் இப்போ இங்கே எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த எக்ஸ்போஷர் வேல்யூவை நான் வந்து +50 ரைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட்டை அதையும் +50 மாற்றுறேன். பாருங்கள், இப்போ இன்னும் கிளாரிட்டி அதிகமாக ஆகிடுச்சு இந்த மூணில். இதையும் நான் +50 மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஹைலைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து +10 மாற்றிக்கிறேன். இந்த ஹைலைட்ஸை +10 மாற்றிக்கிட்டேன். இந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷேடோஸை மட்டும் நம்ம குறைக்கணும். ஏன்னா ஷேடோஸ் வந்து கிளாரிட்டியை குறைக்கும். அதனால் ஷேடோஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷேடோஸை நான் குறைக்கிறேன். இது -50 மாற்றிக்கிறேன். ஷேடோஸை -50 மாற்றிட்டேன். அடுத்ததாக இந்த கிளாரிட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த கிளாரிட்டியை நான் +80 மாற்றிக்கிறேன். பாருங்கள், கிளாரிட்டியை 80% இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூணானது நல்ல கிளாரிட்டியாக தெரியுது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெனுவிலிருந்து அஞ்சாவதாக இருக்கிற இந்த மெனு ஸ்பிளிட் டோனிங் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்பிளிட் டோனிங் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் வேல்யூவில் ஹியூ பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து இந்த ப்ளூ இருக்கிற இடத்துல வைக்கிறேன், அதாவது 190 அப்படின்ற வேல்யூவில் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சேச்சுரேஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, இதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இதையும் 80 கொண்டு போய் வச்சிட்றேன். 80% சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் 0 இருக்கட்டும். இந்த ஷேடோஸுக்கு வாங்க, இந்த ஷேடோஸில் யூ அதேமாரி யூ இருக்கு இல்லையா, இந்த ஹியூவை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். இந்தளவுக்கு ஒரு 260 வச்சிட்றேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சேச்சுரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஷேடோ சேச்சுரேஷனை 90% இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் நினச்ச மாதிரியே இந்த மூணானது கலரைஸாக ஆயிடுச்சு. இதை 90%க்கு மாற்றிட்டேன். இப்போது நினச்ச மாதிரியே இந்த மூணோட கலர் வந்து அழகாக சூப்பராக டீட்டெயிலாக மாறிப்போச்சு. இப்போது எனக்கு நினச்சபடி வந்துச்சுன்னு நினச்சிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ இந்த ஃபில்டர் ஆனது இதில் அப்ளை ஆகிடுச்சு. இதில் க்ளோவிங் வர மாதிரி, அதாவது இதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸ் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சில ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் மெனுக்கு போகிறேன். இதில் ப்ளர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளார காஷியன் ப்ளர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இந்த காஷியன் ப்ளரில் ரேடியஸ் வேல்யூவை 100 pixels வைக்கிறேன். அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். 100 pixels மாற்றிட்டேன். இதை ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூணானது 100 pixels ப்ளரில் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நான் டெலிட் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஃபில்டர் மாஸ்க்குன்னு கொடுத்துட்றேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, இது கேமராவில் வந்த ஃபில்டர், அது தேவையில்லை நம்மளுக்கு. இப்போது காஷியன் ப்ளர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஸ்லைடர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்த காஷியன் ப்ளர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்லைடர் ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோடு ஓப்பன் ஆகுது. இந்த பிளெண்டிங் மோடில் நார்மல்னு இருக்குது. இப்போது இந்த பிளெண்டிங் மோடை கிளிக் பண்ணி லைட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். லைட்டன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த மூன் பார்த்திங்கன்னா சாதாரண மூன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்த மூன் க்ளோவிங் மூனாக மாறிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டல் பண்ணணும், ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அதனால் மீண்டும் ஃபில்டர் மெனு இந்த காஷியன் ப்ளரை மீண்டும் அப்ளை பண்ணலாம். இந்த முறை நான் 6 pixels கொடுத்துக்கிறேன். காஷியன் ப்ளரை வெறும் ரேடியஸ் 6 pixels கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது சாதாரண மூன் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மூனாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.